ஆதன் தமிழுக்கு ஃப்ரீலான்ஸ் வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை. கடலூர், திருவிடை, மருதூர், பாபநாசம், பெருந்துறை, பவானி, திருநெல்வேலி, ஆம்பூர், முதுகுலத்தூர், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரிய உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 0444852 9218 and 8667052845. தமிழக காவல்துறையுடைய மென்மையான போக்குதான் அவரை தொடர்ந்து அவ்வாறு பேசவும் எழுதவும் வைத்தது. ஒவ்வொரு மதத்தினரும் மீதும் தேவையற்ற தாக்குதல்களை தொடுப்பது, வம்பு கிழப்பது, இது போன்ற செயல்களை யார் செய்தாலும், அவர் இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், அல்லது வேறு யாராக இருந்தாலும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய விருப்பம். இவருக்கு இந்த துணிச்சலை ஏதோ ஒரு வகையில் தமிழக அரசு தான் கொடுக்குது அப்படின்னு அதிமுக அரசை விமர்சிக்காது. ஏன் அதிமுகவை கடுமையாக விமர்சிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? யார் மறுக்கிறாங்க? தமிழ் அன்சாரியை கூட சொல்றாங்க. தவறான கருத்து. நீங்கள் இந்த கேள்வியை திணிக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். வட இந்திய கலாச்சாரம் அது நல்ல கலாச்சாரமாக தான் ஏற்றுக்கொள்ளலாம். அது சீரழிவை உருவாக்கக்கூடிய கலாச்சாரமாக, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கலாச்சாரமாக, குழுவுகளை உருவாக்கக்கூடிய கலாச்சாரமாக இருந்தால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டணி நோக்கி நகர்றீங்களா திமுக கூட? சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாப்பு ஆகிய விவகாரங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து வருகிறோம், வெளிப்படையாக பாராட்டி வருகிறோம். தேர்வு வச்சு அதன் மூலமா தான் வராங்க, யாரும் திட்டம் விட்டு வரலங்கிறாங்க. அந்த தேர்வுகளை போலித்தனமாக பித்தலாட்டங்கள் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க குடியேறி வேலை பார்க்கலாம், தவறு இல்லை. ஆனால் வந்த உடனே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ஆதார் அட்டை எல்லாமே இந்த குடியுரிமையை வந்து உடனடியாக வழங்குவது என்ன நியாயம்? இந்தியா நான் என்ன சொன்னா இது தவறுன்னு சொல்றேன். இப்போ கேரளாவில் வந்து சட்டத்தை ஏற்றா நல்லது. ஏன்னா அங்கே போய் பிற மாநிலத்தவர்கள் போய் ஆக்கிரமிச்சுட்டு எல்லா வேலைகளும் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள் கொந்தளிப்பாங்களா இல்லையா? நாம் வந்து சமூக நீதி என்பது அவரவர் மாநிலத்துக்கு அது பொருத்தமானது. இந்த பட்ஜெட் என்பது கார்பரேட்டர்களுக்கு ஆதரவான பட்ஜெட் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லை. அவர்கள் அதானிகளையும் அம்பானிகளையும் மனதில் வைத்து பல்வேறு திட்டங்களை தீட்டுகிறார்களே தவிர எளிய மக்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை, தொழிலாளர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 ஒரு பரபரப்பான சூழலில் ஒரு முக்கியமான ஒரு பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சியின் நேர்காணல். அதில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய திரு தமிமுன் அன்சாரி அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். நாகை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நேற்று சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. சட்டப்பேரவையின் உள்ளே நுழையும் போதே ஒரு முக்கியமான முழக்கத்தோடு உள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க. கல்யாணராமன், பாஜகவை சேர்ந்த நபரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. அவரை கைது செய்யணும், அப்புறம் கைது செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா வைரமுத்துவையும் நீங்கள் கைது செய்யணுங்க அப்படின்னு எச்சரிச்சார். அவர் ட்வீட் போட்டிருக்காரு. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வைரமுத்து அவர்கள் சொன்ன கருத்து குறித்து அது ஒரு சமூகத்துடைய உள்வாகாரம் என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்கருத்துக்களை சொல்வது ஆரோக்கியமாக இருக்காது. ஆனாலும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழாற்று படை என்ற அந்த நூலிலும் கூட குறிப்பிட்ட அந்த பக்கத்தை அதற்கான விளக்கத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த பிரச்சனை நாகரிகமான முறையில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் கல்யாணராமன் அவர்கள் தொடர்ச்சியாக பிற மதங்களை பற்றி, பிற மாற்று கருத்து கொண்ட தலைவர்களை பற்றி வாய்க்கு வந்தபடி பேசுகின்ற செய்திகளை தொடர்ச்சியாக நாம் எல்லாம் கேட்டு வந்திருக்கின்றோம். அவர் பேசுவது மட்டுமல்ல, அவ்வாறே சமூக வலைதளங்களிலும் எழுதியும் தேவையற்ற பதற்றத்தை தூண்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். உச்சகட்டமாக கடந்த ஜனவரியின் 31 அன்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அவர் பேசிய பேச்சுகள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்று நள்ளிரவிலேயே பல நகரங்களில், கிராமங்களில் மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தியதுடைய எதிரொலியாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் இவ்வாறு அத்துமீறி, வரம்பு மீறி பேசிய காலகட்டங்களிலேயே பல புகார்கள் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்களின் மீது தமிழக காவல்துறை உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் இந்த விவகாரம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது, அவருக்கும் அத்தகைய துணிச்சல் வந்திருக்காது. தமிழக காவல்துறையுடைய மென்மையான போக்கு தான் அவரை தொடர்ந்து அவ்வாறு பேசவும் எழுதவும் வைத்தது. இன்று உச்சகட்டமாக
நபிகள் நாயகத்தை அவர் இழிவுபடுத்தியவுடன் பல சமூக மக்களுமே தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை அறிக்கைகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று எல்லோருமே தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்துகிறார்கள். நான் நேற்றைய தினம் சட்டமன்றத்துக்கு நுழையும் போது கல்யாணராமன் அவர்களை அவர் கலவரத்தை தூண்டும் விதத்திலே பேசுவதாலும் இடுவதாலும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்ற பதாகையோடு தான் நான் சென்றேன். அது மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. அரசுடைய கவனத்துக்கும் ஊடகத்துறை கவனத்துக்கும் காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் கவனத்துக்கும் அது முழுமையாக சென்று சேர ஒரு வாய்ப்பாக இருந்தது. எங்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பண்பாடுகள், கொள்கைகள், கோட்பாடுகள் உண்டு. அவற்றை எல்லோருமே மதிக்க வேண்டும். ஒருவருடைய உணர்வை இன்னொருவர் காயப்படுத்தக்கூடாது. இப்படி மத துவேஷங்களை எழுப்பி ஒவ்வொரு மதத்தினர் மீதும் தேவையற்ற தாக்குதல்களை தொடுப்பது, வம்பு கிழிப்பது, இது போன்ற செயல்களை யார் செய்தாலும், அவர் இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், அல்லது வேறு யாராக இருந்தாலும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய விருப்பம். உதாரணத்துக்கு கந்த சஷ்டி கவசம் சம்பந்தமாக அந்த கருப்பர் யூடியூப் சேனல் வந்து ஒரு பிரச்சனை எடுக்கும்போது நாங்கள் முதல்ல கண்டித்தோம். அதை தப்பு, இப்படி வந்து யாரையுடைய உணர்வையும் காயப்படுத்தக்கூடாது என்று எங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தினோம். அதன் மீது காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுத்தது. அதை நான் வரவேற்கிறேன். அதே போட்டு தான் இதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி. இல்லை, கல்யாணராமன் அவர்களுடைய தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் பின்னால் அதிகாரமோ அல்லது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியிலேயோ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கட்சியில் வந்து ஒரு சாதாரண ஒரு பொறுப்பில் தான் இருக்கிறாருன்னா எதற்காக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? தமிழக அரசியை தயக்கம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது கடந்த சில வருடங்களாக பிரதமர் மோடி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழகத்திலே தங்களுடைய வட இந்திய கலாச்சாரங்களை, வன்முறை சிந்தனைகளை எல்லாம் புகுத்தலாம் என்று ஒரு கூட்டம் தொடர்ந்து திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. எது செய்தாலும் நம்மை தட்டி கேட்க முடியாத ஒரு வலுவான பின்னணி நமக்கு இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். அதற்கேற்ப தமிழக அரசும் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த துணிச்சலில்தான் அவர்கள் பெரியார் சிலையை உடைத்தார்கள், லெனின் சிலையை உடைத்தார்கள், அண்ணா, பெரியார், திருவள்ளுவர், எம்ஜிஆர் ஆகியோரின் மீதெல்லாம் காவியெல்லாம் தெளித்தார்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட துணிச்சலை தருவது நம்முடைய பிரதமராக மோடி இருக்கிறார். எந்த நிலையிலும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு துணிச்சல் அவர்களுக்கு வந்திருக்கிறது. நம்மை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், யாரும் பிரதமராக இருக்கலாம், யாரும் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. சட்டம் ஒழுங்கை கையிலெடுத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரமும் யாருக்கும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இதுபோன்ற பிரச்சனைகள் பாவிக்கப்பட வேண்டும், பார்க்கப்பட வேண்டும். வன்முறையை தூண்டக்கூடியவர்கள் அசட்டு துணிச்சல்களில் ஈடுபட்டால் அதனுடைய எதிர்வினை என்னவாகும் என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. நிச்சயமா நீங்கள் வந்து ரொம்ப நுண் அரசியலை கையிலெடுப்பவர், ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இவரை இயக்கக்கூடிய ஆட்கள் பாஜகவினராக இருந்தாலும், இவர் வந்து பாஜக சார்ந்தவராக இருந்தாலும், இவருக்கு இந்த துணிச்சலை ஏதோ ஒரு வகையில் தமிழக அரசு தான் கொடுக்குது அப்படின்னு அதிமுக அரசை விமர்சிக்காது. ஏன் அதிமுகவை கடுமையாக விமர்சிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன காரணம்? யார் மறுக்கிறான்? தமிழ் அன்சாரியை கூட சொல்கிறாங்க. தவறான கருத்து. நீங்கள் இந்த கேள்வியை திணிக்கிறீர்கள் என்று நான் கருதுகின்றேன். மிக கடுமையான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் பதாகை ஏந்தி தமிழக அரசுக்கு கடுமையான கோரிக்கை வைத்திருக்கின்றேன். முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி வைத்திருக்கின்றேன். இன்றைய தினம் கொடுக்க முடியவில்லை, தொடர்ந்து கொடுக்கின்றேன். எங்களது கண்டனங்களை வலிமையாக நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். சமூக நிதி விவகாரங்களில், பொது அமைதி விவகாரங்களில் சமரசம் என்ற பேச்சுக்கு எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியில் இடமில்லை. துணிச்சலாக யாரையும் எதிர்ப்போம், அந்த ஆற்றலும் துணிச்சலும் எங்களுக்கு இருக்கிறது. மிக முக்கியமாக இப்போது அதிமுக ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி தனித்தனியாக இருக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இப்போது பாஜக இடம் பெற்றிருக்கிறாங்க. அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள் இப்போது செய்தியாக சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு, சசிகலா தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த கூட்டணியினுடைய விவகாரங்களை ஒரு கட்சியுடைய மூத்த தலைவரான எப்படி பார்க்குறீங்க? அது அதிமுகவுடைய தலைமையும் அமமுகவுடைய தலைமையும் முடிவு செய்ய வேண்டிய விவகாரம். அது ரெண்டு கட்சிகளுக்கான பிரச்சனை. இதில் நாங்கள் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. சசிகலா அம்மா அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று டிடிவி சொல்கிறார் என்று சொன்னால் அது அவரது நம்பிக்கை. எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம் என்று சொன்னால் அதிமுகவின் நம்பிக்கை. இது நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் அந்த கூட்டணியிலும் இல்லை, பழைய போன்று அவர்களோடு நாங்கள் அரசியல் நட்புறவுகளும் இல்லை. இது நாங்களும் தூரமாக நின்று கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் நடக்கின்ற விவகாரங்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய 2021 ஆண்டிற்கான தேர்தல் யுக்தி என்ன? தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்கள், தமிழர்களுடைய உரிமைகள், சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம்,
ஆகிய உயிரிய தத்துவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தத்துவங்கள் தான் தமிழ்நாட்டை இந்தியாவுடைய வேறு பல மாநிலங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. தமிழருடைய சிறப்பாகவும் இந்தியா முழுக்க உணரப்படுகிறது. இந்த தத்துவங்களை அழிக்க வேண்டும் என்று மத்திய அரசும் பாஜகவும் துடிக்கிறார்கள். இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை தமிழர்களாகிய நம் அனைவருக்கும் உண்டு. வட இந்திய கலாச்சாரம், அது நல்ல கலாச்சாரமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அது சீரழிவை உருவாக்கக்கூடிய கலாச்சாரமாக, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கலாச்சாரமாக, பிளவுகளை உருவாக்கக்கூடிய கலாச்சாரமாக இருந்தால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை நோக்கியே மனிதநேய ஜனநாயக கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சி வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கணும். ஏன்னா திமுக கூட்டணி தான் முழுக்க முழுக்க பாஜக பாச சக்திகளுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் வந்து எங்களோட இணைந்து கொள்ளணும், இல்லைனா அது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாக போகும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? கூட்டணி நோக்கி நகர்றீங்களா திமுக கூட? சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாப்பு ஆகிய விவகாரங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து வருகிறோம், வெளிப்படையாக பாராட்டி வருகின்றோம். எஸ், நாங்கள் அஇஅதிமுக கூட்டணியில் இருந்த தருணங்களில் கூட திமுகவுடைய நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கின்றோம். திமுக நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் துணிச்சலாக சென்று பங்கெடுத்திருக்கின்றோம். ஆக அரசியலை தாண்டியே நாங்கள் இந்த விவகாரங்களில் ஒரு துணிச்சலோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியார் அண்ணா ஆகியோருடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு தமிழ்நாட்டிலே எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும் என்ற யுக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பதில் எங்களுக்கு எந்த காலத்திலும் மாற்று கருத்து இருந்ததில்லை. உங்களுடைய கேள்விகளை அரசியல் வல்லுநர்கள் இவ்வாறு கூறுகிறார் என்றெல்லாம் சொல்கிறீர்கள், நிச்சயமாக அதை நாங்கள் எங்களுடைய தலைமை நிர்வாகக் குழுவிலே பரிசீலிப்போம். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு கேள்வியாக இருக்குது. திமுக கூட்டணி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது தனித்து களம் காணப்போகிறதா மனிதநேய ஜனநாயகம்? அதாவது அரசியலில் உகந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது தான் அரசியல் புத்திசாலித்தனம். நாங்கள் அவ்வாறே முடிவெடுப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிக முக்கியமாக சமூகத்தில் நீங்கள் வந்து தமிழ் தேசிய பேரிக்கின் தலைவர் மணிரசன் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. தமிழர்கள் வேலை சம்பந்தமான ஒரு கூட்டம் அது, அந்த போராட்டம், அதனுடைய முக்கியமான மையக்கரு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? அதாவது சார், கடந்த சில ஆண்டுகளாக வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுடைய எல்லா வேலை வாய்ப்புகளும் நுழைய தொடங்கியிருக்கிறார்கள். அஞ்சல் நிலையங்கள், வங்கிகள், இப்படி பல துறைகளிலும் அவருடைய ஆதிக்கம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கு. அதெல்லாமே தேர்வு வச்சு அதன் மூலமாக தான் வராங்க, யாரும் விட்டு வரலங்கிறாங்க. அந்த தேர்வுகளை போலித்தனமாக பித்தலாட்டங்கள் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடக்குது தமிழ்நாட்டில், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது எத்தகைய விமர்சனங்கள் இருக்கிறதோ அதே போன்று இத்தகைய தேர்வுகளிலும் நிற்கிறது. தமிழே தெரியாதவர்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க, தமிழ் தெரிஞ்சவங்க குறைந்த மதிப்பெண் எடுக்கிறாங்க. இது என்ன சார் நியாயம்? எங்க எந்த ஊரில் இத்தகைய போக்குகள் நடக்கிறது? இல்லை, இப்போ வட இந்தியாவிலையோ மற்ற மாநிலங்களையோ தமிழர்கள் அவங்க அரசு பணிகளில் இல்லையா, இங்கேருந்து அங்கே போய் தொழில்கள் செய்யலையா, வியாபாரம் செய்யலையா? அரிதிலும் அரிது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏகபோகமாக அவர்கள் நுழைகிறார்கள். இங்கேயும் அந்த வேலைவாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. தங்களுடைய சொந்த மாநிலங்களில் இவர்கள் இடம்பெறுகின்ற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய வெற்றிடங்களில் அவர்களை நிரப்பிக் கொள்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா, யாருடைய வேலைவாய்ப்பையும் யாரையும் தட்டி பறிக்கக்கூடாது. தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்புகள் அனைத்திலும் 90% தமிழர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கை நான் சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். தமிழ் தேசிய இயக்கங்கள் மட்டுமல்ல, பல இளைஞர் அமைப்புகளுடைய மாணவர் அமைப்புகளின் மேடைகளில் நான் பேசி வர்றேன், வலியுறுத்தி வருகின்றேன். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு 90% வேலைவாய்ப்புகள் கொடுக்கணும் என்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அந்த சட்டத்தையே வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பல மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் அந்த மாதிரி இயக்குங்க. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தவர் குடியேறுவது தவறில்லை, அங்கு சென்று வேலை பெறுவது என்பது தவறில்லை. ஆனால் திட்டமிட்ட ஒரு நுழைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் தான் நாம் உஷாராக வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுதே பாருங்களேன், தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருப்பூர் இப்படிப்பட்ட பெருநகரங்களில் வட இந்தியருடைய குடியேற்றங்கள் அதிகமாகிடுச்சு. வாக்காளர்களாகவும் அவர்கள் உடனடியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது வாக்காளர்களாக மாறக்கூடிய அவர்கள் தங்களுடைய தேர்தலை, தமிழர்களுடைய தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடிய அபாயமெல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு இந்த மண்ணுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை, ஒரு எல்லையில் போகும்போது நீங்களாம் உள்ளே வராதிங்க நீங்கள் சொல்லிட்டு உங்களோட அவங்க அச்சப்படுறாங்க. நான் அப்படி நாங்கள் யாருமே சொல்லலை. 90% கொடுங்க, 10% மற்றவங்க கொடுங்கன்னா நம்ம சொல்கிறோம். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இங்கே நினைக்கிறேன், இங்கே வந்து எல்லாம் தண்ணீர் உடைஞ்சிட்டாங்களா, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி நிற்கிறது, எத்தனை பேர் வந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அவலநிலை இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம வந்து குறைக்கணும், கட்டுப்படுத்தணும், மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க நம்ம சொல்கிறோம், அவ்வளவுதான். இல்லை சார், நீங்கள் சொன்னது புரியுது சார். நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, அங்கேருந்தே இங்கே வரக்கூடியவர்கள் ஒரு ஹோட்டலில் வேலை செய்வாங்க, ஒரு கட்டுமான தொழிலாளியாக இருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு இடதுசாரி பார்வையாளர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன், அவர்களும் ஒரு பாட்டாளி வர்க்கமாக தான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர்களை எதிர்ப்பதில் என்ன பலன் இருக்குன்னு நான் கேட்குறேன். நியாயமான ஒரு கேள்வி. நாங்கள் அரசு பணிகளை சுட்டி காட்டுகிறோம்,
அரசு பணிகளில் 90% வேலைகளை மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். நீங்க வந்து குடியேறாங்கன்ற ஒரு வார்த்தையில குடியேறாங்கன்னு சொன்னோம்னா அவங்க குடியேறி வேலை பார்க்கலாம், தவறு இல்லை. ஆனால் வந்த உடனே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ஆதார் அட்டை எல்லாமே இந்த குடியுரிமையை வந்து உடனடியாக வழங்குவது என்ன நியாயம்? இந்தியா நான் என்ன சொன்னா இது தவறுன்னு சொல்கிறேன். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் வந்து இதே சிவசேனை கட்சி இப்படிப்பட்ட ஒரு முடக்கத்தை முன் வைச்சது என்னன்னு சொன்னோம்னா ஒரு பர்மிட் முறை தேவை. இந்த லைன் அதில் தவறு இல்லைன்னு நம்ம அது வந்து பல வகையில் அவர்களுக்கும் பாதுகாப்பு தொழிலாளர்களுக்கும். அதனால் தொழிலாளர்கள் வந்து பணி செய்வதில் வேலை செய்வதில் அவங்க வருமானம் ஈட்டுவதில் நம்ம குறை என்று சொல்லலை. ஏன்னு சொன்னோம்னா தொழிலாளர்கள் எங்கு போனாலும் தொழிலாளர்கள் தான். அவர் தொழிலாளர்களுக்கு வந்து மதம், ஜாதி, இனம், நாடு, இப்படிப்பட்ட மொழி, இப்படிப்பட்ட அடையாளங்களை வந்து கிடைக்கக்கூடிய, ஏன்னா அவங்க வந்து ஜீவன், அதாவது அன்றாடம் உழைத்தால் தான் அவர்களுக்கு வருமானம். ஆனால் அரசு வர்க்கம் என்பது வேலை வர்க்கம் என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே நாம் தொழிலாளர் வாரத்தில் மனிதாபிமானமாக பார்க்கின்றோம், அவர்களுக்கு பர்மிட் கொடுங்கன்னு சொல்கிறோம், ஒழுங்குபடுத்துங்கிறோம், இது என்ன தவறு இருக்க முடியும்? ஆனால் அரசு வேலையை பொறுத்தவரை மண்ணின் மைந்தர்களுக்கு 90% கொடுக்க வேண்டும். இது எல்லா மாநிலங்களும் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்றது நல்லதுங்கிறேன். இப்போ கேரளாவில் வந்து சட்டத்தை ஏற்றால் நல்லது, ஏன்னா அங்கே போய் பிற மாநிலத்தவர்கள் போய் ஆக்கிரமிச்சுட்டு எல்லா வேலைகளும் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள் கொந்தளிப்பாங்களா இல்லையா? நம்ம வந்து சமூக நீதி என்பது அவரவர் மாநிலத்துக்கு அது பொருத்தமானது, அவரவர் மாநிலத்தில் இத்தகைய சட்டங்களை ஏற்றுவது தவறில்லை என்று தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த சட்டம் தேவை, உத்தரப்பிரதேசம் இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து பீகார்காரவங்களோ அல்லது தமிழ்நாட்டுக்காரங்களோ போய் அங்கே அவருடைய வேலைவாய்ப்பை பறிப்பு நியாயம் இல்லை. அதே மாதிரி நம்ம இந்த விஷயத்தையும் பார்க்குறோம். ரொம்ப குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது தான். பட்ஜெட்டில் வந்து மின்சாரத்தை ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு கொடுக்க போகிறாங்க, தனியார் மயமாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவினரோ அல்லது மத்திய அரசை சார்ந்தவர்களோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வந்து மக்களை மடைமாற்றக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறாங்க. பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் என்பது கார்ப்பரேட்டர்களுக்கு ஆதரவான பட்ஜெட் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. அவர்கள் அதானிகளையும் அம்பானிகளையும் மனதில் வைத்து பல்வேறு திட்டங்களை தீட்டுகிறார்களே தவிர எளிய மக்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை, தொழிலாளர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. கவலைப்பட்டிருந்தால் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இரத்தில 70 நாட்கள் நினைக்கின்றேன், அவர்கள் இது பறிவோடு அணிகரிக்க முடியும். ஆனால் பாருங்கள், தடுப்புகளை எல்லாம் போட்டு அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் ஏதோ அவங்க வந்து கலாட்டா செய்ய வர்றவங்க மாதிரியாகவும் அரசு வந்து அதை தடுத்து நிறுத்துவது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. அவங்க என்ன வன்முறை செய்யறதுக்காங்க போயிருக்காங்க, கலாட்டா செய்யறதுக்காங்க போயிருக்காங்க, அவங்க உரிமைகளை கேட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்குகிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, பல சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, பேச்சுவார்த்தை பல சுற்று பேச்சுவார்த்தை என்ற பேரில் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். பேச்சுவார்த்தை என்பது என்ன? உங்களுடைய ஒரு 4 கருத்துக்களை நான் ஏற்கனும், என்னுடைய ஒரு 4 கருத்துக்களை நீங்கள் ஏற்கனும், ஒரு சமநிலையான சூழல் வரும்போது ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியும். பேச்சுவார்த்தைங்கிற பேரில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும், இதுதான் சரியானது அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன நியாயம்? அப்படி இருந்து கூட அவர்கள் வந்து இனி பேச்சுவார்த்தை வரமாட்டோம் என்று சொல்லவில்லை, அடுத்தடுத்த பேச்சுவார்த்தை நான் தயாராக இருக்கிறோம் என்று தான் சொல்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறதே தவிர எளிய மக்களுடைய நலன்களை பேணக்கூடிய ஒரு அரசாக இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலையை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமுங்க. நாள்தோறும் எவ்வளோ பெரிய உயர்வு, அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால யார் ஆதாயம் அடைகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் தினந்தோறும் அதனால் விலைவாசி ஏறுகிறது, பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மக்களுடைய சேமிப்பிலிருந்து இழப்பு ஏற்படுகிறது. பாஜக சுப்பிரமணியசாமி பற்றி ட்வீட் பண்ணு போட்டு, ஆமாம் ஆமாம், அவர்களின் தரப்பிலிருந்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கார்ப்பரேட்டர்களுக்கான பட்ஜெட், அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளை திருப்திப்படுத்துவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக இயங்குகிறார் என்ற கருத்தையும் குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்கின்றோம். இப்போ பேரறிவாளன் உள்ளிட்ட 70 விடுதலையை வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு ஆளுநர் கோரிக்கை வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள். சாத்தியப்படுத்துவாங்களா? இந்த தேர்தலுக்கு முன்பாக விடுதலை அடைவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்ந்தபட்ச பீடம். எஸ், அந்த சட்டமன்றத்தில் இவருடைய விடுதலைக்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து யோகோபித்த ஆதரவோடு எல்லா கட்சிகளுடைய ஆதரவோடு அதை நிறைவேற்றினார்கள். அதன் பிறகு அதை வலியுறுத்தி அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கவர்னர் இதை திட்டமிட்டு தாமதம் செய்து வருகிறார். முடிவெடுப்பதில் அவர்களுக்கு அக்கறை இல்லை. பொதுவாகவே கவர்னருக்கு ஏன் அக்கறை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மத்திய அரசு அவர்களுக்கு வந்து துறையாக இருக்கிறது, மத்திய அரசு அவர்களை போதிக்கிறது, அதனால் கவர்னர் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறார். இல்லை, எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, இது வந்து மாநில அரசு கேட்டு தான் இருக்குது, மத்திய அரசு சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்களே. மாநில அரசு மணி வலியுறுத்தியிருக்கல, மாநில அரசு வலியுறுத்தியிருக்கல, ஏன் கவர்னர் முடிவெடுக்க தயங்குறாரு? ஏன் தயங்குறாங்க? கவர்னரை தடுக்க அழுத்தியது என்ன அடுத்தோம்? அந்த அடுத்தது வெளிப்படையாக சொல்லணும் கவர்னர். மக்கள் மன்றத்தில் பேசுவோம். நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய அந்த தீர்மானம், அமைச்சருடைய தீர்மானத்தை மதியுங்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுமே இதை எதிர்க்கலை, தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி கூட இதை எதிர்க்கலை. இன்னும் சொல்ல போனால் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு முறை நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார். நிலையை அமையாக சந்திச்சுட்டு கூட போயிருந்தோம். ஆமாம், மன்னிச்சிட்டாங்க. அதே மாதிரியாக சிங்கப்பூரில் ஒரு மாணவர்கள் சந்திப்பில் பேசிய ராகுல் காந்தி அவர்கள் அந்த சம்பவத்தை நாங்கள் மறந்து விட்டோம், மன்னித்து விட்டோம்னு சொல்லிவிட்டார்.
அந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய ஒரு குடும்பமே பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டது. அவர்களும் தண்டனை காலத்தை அனுபவித்து விட்டார்கள். இது மனிதாபிமான பிரச்சனை என்று தான் சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த வடக்கு சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அதற்குள் நான் போக விரும்பவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றம், அமைச்சரவை இவற்றுடைய தீர்மானங்களை மதித்து பேரறிவாளனையும் பேரறிவாளன் உள்ளிட்ட எடுவரையும் கவர்னர் அவர்கள் விடுதலை செய்ய உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. தொடர்ந்து நாங்கள் அதற்காக நாங்கள் போராடுவோம். தேர்தலுக்கு முன்பே விடுதலை செய்வாங்க, அதிமுக துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவாங்கன்னு ஒரு விவாதம் இருக்கிறது, நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? அது துருப்புச்சீட்டோ கருப்புச்சீட்டோ, எங்களுக்கு பேரறிவாளர்கள் ஊட்டி 7 பேர் விடுதலையாகப்பட வேண்டும், மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், இதுதான் எங்களுடைய பார்வை. நாகை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, நாகை தொகுதியினுடைய மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது, களத்திற்கு சென்றீர்களா, உங்களுடைய பார்வை என்ன? கடந்த 3 மாத காலமாக 2 புயல்களையும் 3 தொடர் கனமழைகளையும் என்னுடைய தொகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். வேறு எங்கும் இல்லாத பாதிப்பை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்பாகத்தான் கஜா புயலால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து மீள்வதற்குள்ளாகவே அடுத்தடுத்த பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றோம். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக கிராமம் கிராமமாக நானும் சுற்றி வருகின்றேன். வயல்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் கனமழையினால் மூழ்கி விவசாயிகள் மிகப்பெரிய சோகத்துக்கும் இன்னலுக்கும் ஆளாகியிருக்கிறார்கள். நான் நேரில் சென்று ஆய்வு செய்து அவர்களோடு கலந்துரையாடி அவருடைய பிரச்சனைகளையெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு நான் எடுத்து சென்றிருக்கின்றேன். விவசாயிகளுடைய பாதிப்பு ஒரு பெரும் பாதிப்பாக என்னுடைய தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. கொரோனா நெருக்கடியின் காலகட்டத்தில் நான் தொகுதி முடுக்க மற்ற பல தொகுதிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்களா என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது, அல்லது தாமதமாக சென்றிருக்கலாம். ஆனால் கொரோனா உச்சகட்டமாக இருந்த மார்ச் இறுதி ஏப்ரல் மே மாதங்களில் துணிச்சலாக எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உரிய சுகாதார நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முன்முயற்சிகளை செய்தேன். சுகாதார மையங்களுக்கு நேரடியாக ஆய்வு செய்தேன், கடைவீதிகளுக்கு ஆய்வு செய்தேன், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையிட்டக்கூடிய வேலையெல்லாம் நான் செய்தேன். ஆனாலும் இந்த மழை வெள்ள பாதிப்பினால் மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு, கொரோனாவுக்கு அடுத்த ஒரு பெரிய துன்பத்தை சந்தித்திருக்க முடியல, அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றேன், பயிர்களுக்கான இழப்பீடுகளை தயவு செய்து தந்தால்தான். ஏன்னா என்னுடைய தொகுதியில் வந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள், அவர்களும் பல நேரம் கடலில் பல துன்பங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். அந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு மேற்கு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க விவசாயிகள், விவசாயிகளும் மீனவர்களும் நிறைந்த ஒரு தொகுதி, ரெண்டும் தான் அந்த தொகுதியுடைய வருமானமும் கூட. ஆனால் அதில் பெறக்கூடிய பொருளாதாரம் என்பது தமிழ்நாட்டுக்கே வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று மத்திய மாநில அரசுடைய கவனத்தை எடுத்து சென்றிருக்கின்றேன். தொடர்ந்து போராடி அந்த மக்களுடைய இழப்பீடுகளுக்கு நான் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வேன். மிக நன்றி ரவிமணன் சார். ரொம்ப ஒரு பரபரப்பான சூழலில் தேர்தல் நேரத்தில் எங்களுக்காக வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய வருகையினும் கருத்தினையும் பேசியதீங்க, மிக்க நன்றி. நன்றி தனி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெரிதினும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.